ஸ்ரீ ஜோதிட பீடம் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ ஜோதிட பீடத்தில் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பல பதிவுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த விதத்தில் இன்னைக்கு நம்மிடே இணைஞ்சிருக்காங்க ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்கள் தொடர்ந்து அவங்ககிட்ட நிறைய கேள்விகளை கேட்க போகிறோம் முதல்ல அவங்கள வரவேற்கலாம் வணக்கம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சொத்து பிரச்சனை இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து எப்படியாச்சும் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு ஏங்கி போய் கிடக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த ப்ரொமோஷன் தடையாகிட்டே இருக்கும் அவங்களுக்கும் அதே போல் சொத்து பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இப்போ வரையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க இதுக்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா கண்டிப்பாக பரிகாரம் இல்லாமலாம் இல்லாமல் பரிகாரம் கண்டிப்பாக இருக்குது ஜாதகத்தில் மூணாம் இடத்துல செவ்வாய் சூரியன் சம்மந்தம் செவ்வாய்ங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தடைக்கான கிரகம் செவ்வாய்க்கு பின்னாடி உள்ள கிரகம் பூரா தோல்வியை தழுவிய கிரகம்னு பேர் பின்னாடி செவ்வாய்க்கு பன்னெண்டில் எந்த கிரகம் இருக்கோ அதெல்லாம் தோல்வியை தழுவியதுன்னு அர்த்தம் செவ்வாய்க்கு பொதுவாக குரு ஆறாட்டு பன்னெண்டில் மறையணும் சூரியனும் மற சூரியனும் ஜாதகப்படி செவ்வாய்க்கு முன்னாடி நிற்கக்கூடாது செவ்வாய்க்கி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து செவ்வாய்க்கு பன்னெண்டில் எந்த கிரகம் இருக்கும் அது தோல்வியை தழுவியது செவ்வாங்கிற ரவுடிமா மீசியை முறிகிட்டு உட்காந்துட்டாருப்பானே அவனுக்கு எழுத்தாம்பிளே நிற்க முடியுமா அடிச்சு தூக்கி இல்லையா அப்போ இந்த ஜாதகப்படி மூணாம் இடத்துலையும் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து கிடக்கு மூணுங்கிறது முயற்சி அந்த ஜாதகப்படி அஞ்சாம் இடங்கிறது பூர்வீக சொத்து செவ்வாய சொத்துக்கான காரக கிரகம் இது ரெண்டும் ஜாதகப்படி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மூணாம் இடத்துல இருக்குது மூணாம் இடம் தான் மூணாம் மூணா இடம் தான் எல்லை எந்த டாக்மெண்ட் இருந்தாலும் சிக்கலுங்கிறாரு எந்த டாக்குமெண்ட் எடுத்தாலும் சிக்கல் சூரியன் வந்து பூர்வ புண்ணியத்துக்காரன் அஞ்சு அஞ்சு கூடையவேன் செவ்வாய் காலபுருஷனுக்கு கெட்டு கூடையவன் போய் மூணில் இருக்கான் அஞ்சாம் படம் பூர்வீக புண்ணியம் பூர்வ புண்ணியம் செவ்வாய் காலபுருஷனுக்கு மொதல் வீட்டுக்காரன் அவனே காலபுருஷனுக்கு கூடையவன் மூணாம் படம் டாக்குமெண்ட்டு இங்கே போய் ரெண்டு பேரும் கூடி கிடக்காங்க வாங்கி பார்த்துட்டு சார் டாக்மெண்ட்டில் ஏதாவது பிரச்சனையா சார் ஆமாம் சார் சூரியன் போய் செவ்வாயை தோடுது ஜாதகத்தில் அப்போ பூர்வீக சொத்து பின்னாடி பின்னாடி கிடக்கு அடிவிட்டு கிடக்கு அனுபவிக்க முடியாமல் கிடக்கு செவ்வாய்க்கு எதுக்கு எந்த கிரகம் அடிச்சு தூக்கி வீசிடுமா அப்போ செவ்வாய் போய் என்னது சூரியனை அடித்து பின்னாடிக்கு போட்டுருச்சு செவ்வா ரவுடிமா அவன் பயங்கரமான ஆளுமா இந்த டபிள்யூ டபிள்யூ என்ன பைட்டு அந்த மாதிரி ஃபைட்லாம் பண்ணுறாங்களா இல்லையா அவன் தூக்கி டப் டப் போடுறாங்களா இல்லையா ஆ அங்கே செவ்வாயும் பலமாக இருக்குது சூரியன் பின்னாடி கிடக்கு அப்போ சூரியன் அஞ்சு கூடையவன் காலபுருஷனுக்கு அஞ்சு கூடையவன் செவ்வாய் காலபுருஷனுக்கு மொதல் வீட்டுக்காரன் அவனே அட்டமாதிபதி இவன் சூரியன் ஒத்த வீட்டுக்காரன் செவ்வாய் ரெண்டு வீட்டுக்காரன் இவன் பலமானவன் சூரியனை அடித்து பின்னாடி போட்டு வச்சிருக்காரு சார் பூரிய பிரச்சனை சார் ப்ரொமோஷன் தட சார் விஆர்எஸ் போடலான்னு மனநிலை இருக்கா சார் ஐயோ அதான் ஜாமீன் விஆர்எஸ் போடலாம்னு இருக்கேன் எனக்கு மேலதிகாரி டார்ச்சர் சூரிய அதிகாரி பின்னாடி கிடக்கார் இவர் பேச்சு அவர் கேட்க மாட்டார் செவ்வாய்ட்ட தோத்த தோத்த சூரியன் செவ்வாய்கிட்ட தோத்து போன சூரியன் இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க சார் கோட்டையம் டிஸ்ட்ரிக் எழுதுறேன் கோட்டையம் அல்லது வட்டக்கோட்டை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வட்டக்கோட்டைன்னு ஒரு படம் இருக்குது இந்த பம்பாய் படம் எடுத்தாக இந்த கண்ணாள் பாட்டு அந்த வட்டக்கோட்டை அங்கே போயிட்டு வாங்க அல்லது கோட்டை டிஸ்ட்ரிக்டில் போய் கொஞ்சம் ஒரு நாள் இருந்துட்டு வாங்க கோட்டையத்தில் போய் ஒரு நாள் தங்கிட்டு வாங்க ஏ கோட்டையத்துக்கு போகணுமா இருக்கிறது சூரியன் தான் கோட்டை சூரியன் தான் வட்டம் சூரியன் தான் வட்டக்கிணறு வடிவலைய வட்ட வட்டக்கிணறு ஐயா கிதரிஞ்சு அதை கலவாண்டு போயிட்டாங்கன்னு அது மாதிரி வட்டக்கிணறு அழுந்து வட்டக்கிணறு பார்க்கணும் அழுந்து வட்ட கோட்டை போகணும் சூரியன் கோட்டை அப்போங்க செவ்வா ஸோ இது அங்கே போய் இருந்து இந்த பகுதியில் இருந்து பவள பவளப்பாறைகள் ஒரு சின்ன பீஸ் அல்லது இந்த இடத்துக்கு போங்க பட்டக்கோட்டையில் போய் சுற்றி பாருங்கள் அல்லது இங்கே நம்ம கோட்டையம் டிஸ்ட்ரிக் போங்க அங்கே கோட்டையம் டவுனில் போய் ஒரு இருந்துட்டு அங்கே ஏதாவது ஒரு கோயில் இருந்தால் ஏதாவது ஒரு கோயில் போய் வேண்டுங்க உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போங்க கோட்டையத்தில் வேண்டிட்டு ராமேஸ்வரம் பகுதிகளில் அந்த பவளப்பாறை கிடைக்கும் பவளப்பாறை கிடைக்கும் ஒரு சின்ன பீஸ் கொண்டு வந்து வீட்டில் வாங்கி வைங்க எந்த பிரச்சனையும் போங்க ஏமா செவ்வாங்கிறது பவளம்மா சூரியங்கிறது பாரம்மா செவ்வாங்கிறது பவளம்மா செவ்வாங்கிறது பவளம்மா சூரியங்கிறது பாரம்மா அப்போ சூரியன் செவ்வா இந்த காம்பினேஷனுக்கு பவளப்பாறை அவர் போய் மாணிக்கம் வாங்கி போடுங்க இதை வாங்கி போடுங்கன்னு சொன்னோம்னா இது செலவாகும் நீங்கள் போங்க அது மாதிரி பிரார்த்தனை செய்யுங்க வழிபாடு செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கோட்டையும் போகல பட்டை கோட்டை மட்டும் போயிருந்துருக்கிறாரு போயிட்டு அங்கேயே ஒரு நாள் தங்கி இருந்திருக்கிறாரு அதுக்கு பிறகு ராமேஸ்வரம் வந்து அங்கே யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு ஒரு பவளப்பாறை ஏதாவது பீஸ் கொடுங்கன்னு சொல்லி சின்னதாக வாங்கி சின்ன பீஸ் பவளப்பாறை கொண்டு வந்து வாங்கி வீட்டில் வச்சதுக்கப்புறம் ப்ரொமோஷன் சொத்து பிரச்சனை சால்வு இது போல் ஏக்கிடுச்சு அவ்வளோ நிச்சயமாகவே இதெல்லாம் நம்புற முடிய எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது அதெல்லாம் சூரியன் தான் பாறை செவ்வாய் பவளம் அப்போ பவளப்பாறை அது பவளப்பாறை வச்சுக்கோங்க ஒரு ஜிப்லா கவர்ல போட்டு சின்ன பீஸ் கிடைச்சாலும் போது வச்சுக்கோங்க இந்த தெஷா புத்தி முடிஞ்சதுக்கு கூட அது தேவையில்லை சொத்துக்கெல்லாம் வாங்குனது பிறகு தேவையில்லை தனி எல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியது இருக்கு சயின்டிஃபிக்கா நீங்க சொல்றீங்க ஒரு விஷயமும் நிச்சயம் சூரிய வட்டம் அது நீர் வீடா இருந்ததுனால எடுத்தேன் லாஜிக் நீர் வீடு இது வேற வீடு எடுக்க முடியாது சூரியங்கிறது பாறை சிவாங்கிறது பவளம் தண்ணியில மிரக்கக்கூடிய பாறை இது தண்ணியில் மிதக்கூடிய பாறை பவளப்பாறை தான் தண்ணியில் மிதக்கும் அதில் தானம்மா ராமர் பாலம் போட்டு போனார் அந்த பவளப்பாறைகள் தான் மிதக்கக்கூடிய பாறைகள் நீங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு தடவை அந்த அந்த பவளப்பாறையை கூட்டு ஒரு ஊறாக தூக்கி சுற்றி தெரிஞ்சாங்க ஒரு ஏக்கம் ராமர் பாதம் சொல்லி அந்த ராம ஜென்ம பூமின்னு சொல்லி அதை வச்சு இருந்தாங்க பவளப்பாறையை மிதக்கக்கூடியது இந்த இந்த பவளப்பாறை வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளில் தான் இருக்குது ராமேஸ்வரம் ராம்நாடு அந்த பகுதிகளில் இருக்குது தண்ணியில் அது அந்த காலத்தில் அது ராமர் பாலமுங்கிற உண்மை தானே ராம் அந்த காலத்தில் வந்து இன்னைக்கு இன்றைக்கி நாசாலேருந்து சேட்டலைட் எடுத்து படம் போடுறாங்களே ராமர் பாலம்னு ஒன்று இருந்துச்சுன்னு ஏமா ராமரும் லக்ஷ்மணரு இந்த வியூகமே வகுத்தது எங்கே கருடன் காவுங்கிற இடத்துல தான் அந்த வியூகமே வகுக்கிறாங்க கேரளத்தில் இருக்குது அது பரசுராமர் சேத்திரம் ஹனுமன் காவு கருடன்காவுன்னு குற்றிபுரம் அந்த பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து வியூகமே வகுக்கிறாங்க அந்த இடத்துல போர் வியூகம் வகுக்கிறாங்க அந்த ஃபாரஸ்ட்லருந்தான் இன்றைக்கி அது அம்பலமாக இருக்குது கோயிலாக இருக்குது இன்னைக்கு நான் அடிக்கடி போகிறது கருடன் காவு ஏன்னா நான் பிறந்தது பத்தரை கரணம் இந்த பத்தரை கரணம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு என்ன வள்ளூர் கருடன் பார்க்கணும் கோழி என்ன பண்ணோம் கருடனை பார்த்தோன்னே அட்ராக்ட் ஒரு டக்குன்னு சுறுசுறுப்பாகுதா ஃபைட் பண்ணுறதுக்கு அதனால அடிக்கடி போக உண்டு ஸோ இந்த பவளப்பாறை வைத்துக்கொள்வது இந்த மாதிரி சொல்லி சொத்து பிரச்சனை சால்வ் ஆகி ப்ரமோஷனும் தடை நீங்க இல்லைன்னா வேலை விட்டு போயிருப்பாரு தைய தான் விஆர்எஸ் நீங்க யார் ஜாத்துல செவ்வாசு காம்பினேஷன் போட்டு வந்துருவாங்க டென்ஷன்ல சரியாகி முழுவதும் சர்வீஸ் பண்ணி ரிட்டர்ட் ஆனார் சார்

வச்சுக்கோங்கன்னா எதுவும் லூசு பையன் சொல்கிறான்னு நினப்பாங்களா இல்லையா பவளை பாறை வச்சுக்க எதுக்குடா பவளை பாறை வைக்கணும் செவ்வா தான் என்ன இதெல்லாம் சொல்லி டெஃபினேஷன் கொடுத்தா தானே புரியும் இது கிளைண்டுக்குன்னு இப்படித்தான் சொல்லணும் நான் பார்க்குறேங்களே சார் இதான் சார் இதா ஓகே சார் ஓகே சார் இப்போ எது சொன்னாலும் சரினு வாங்க முதல்லலாம் டெஃபினேஷன் கேட்பாங்க ஏன் எதுக்கு அப்படின்வாங்க சார் இதெல்லாம் ஜெயிங்க சக்ஸஸ் ஆகும் காரியம் முடிஞ்சோடனே கொண்டு தண்ணியில் விட்டுருங்க நிறைய சொல்லிருக்கோம் கண்டிப்பா இவ்வளவு நேரம் வந்து நம்ம கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து அருமையான பதில் கொடுத்துருந்தீங்க சார் மறுபடியும் வேற ஒரு சந்திக்கலாம் நன்றி